மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வணக்கங்கள். எந்த ஒரு நிகழ்விலும் இறைவனின் அருட்கரமும் ஆசீரும் மனிதருடைய பங்களிப்பும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே அற்புதம் நிகழும், வெற்றி கிடைக்கும் என்பதையே இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. பாலை நிலத்தில் இயேசுவின் போதனையை கேட்க வந்த கூட்டத்தினருக்கு நெடுநேரமாகிவிட்டதால் சீடர்கள் அவர்களை உண்பதற்காக அனுப்பிவிடும்படி இயேசுவிடம் கூறிய போது அவர் சீடர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு வழங்குங்கள் என்று கூறினார். அன்று பாலை நிலத்தில் மன்னாவும் காடையும் கொடுத்த இறைவனுக்கு இன்று மக்களுக்கு உணவு கொடுக்க அற்புதம் செய்யல இயலாத நிலை இல்லை. மாறாக தம் சீடர்களுக்கு அவர்களின் பொறுப்புணர்வினையும் அவர்களது பங்களிப்பினையும் அதில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இறைமகனின் ஆசீரும் அவர்களின் பங்களிப்பாக அவர்களிடையே இருந்த இரு அப்பங்களும் பழகி பெருகியதை காண்கின்றோம். இறை நம்பிக்கையுடன் தமது முயற்சியும் இணையும் போது எந்த ஒரு செயலும் நலமாக அமைந்துவிடும். நோயாளிகள் மருத்துவரை அணுகாது, இறைவன் என்னை குணப்படுத்துவார் என எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் எடுக்காமல் இருப்பது தவறாகும். ஏனென்றால் மருத்துவரையும் இறைவனை படைத்தார் என சீராக் ஆகமம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. இறை நம்பிக்கையோடு தமது முயற்சியும் இருக்க வேண்டுமென்று இறைவனும் விரும்புகிறார். கடுமையாக உழைக்காமல் பணக்காரராக வேண்டும், படிக்காமல் தேர்வில் வெற்றி பெற வேண்டும், பயிற்சி எடுக்காமல் போட்டியில் முதலிடம் பெற வேண்டும் என்று எண்ணி நன்கு ஜெபித்தால் மட்டும் இறைவனின் பங்களிப்பு அதில் இருக்காது. ஆம், ஆண்டவரே ஆண்டவரே என சொல்கிறார்கள் எல்லாரும் மின்னரசில் செல்ல முடியாது. அதற்காக தம் முயற்சி செயலாக இறைவனின் காட்டிய வழியில் பசித்தோருக்கு உணவளித்து தாகத்தில் இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்து சிறையில் இருப்பவர்களை சந்தித்தோம் என்றால் நாமும் விண்ணகம் செல்ல முடியும். பணக்கார இளைஞன் கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்தான், நிலைவாழ்வு பெற விரும்பினான். ஆனால் இறைமகன் அதற்கான அவன் முயற்சியாக பங்களிப்பை அவனுக்கு உணர்த்தினார். இது இருப்பதை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க செல்லும்போது அதை செய்ய மனமில்லாதவனாக சென்றால் என்பதை விவிலியத்தில் காண்கின்றோம். நாம் வெற்றி பெறும்போது என்னால் மட்டுமே, என் முயற்சியினால் மட்டுமே இந்த வெற்றி கிடைத்தது என்ற மம்மதையில் ஆவணத்தில் நாம் நம்மை உயர்த்த முற்படும்போது இறைவனின் தண்டனை நிச்சயம் கிடைக்கும். இறைவனின் அருட்துணையுடன் நமது முயற்சியும் உழைப்பும் பங்களிப்பும் கொடுக்க முற்படும்போது நிச்சயம் எந்த ஒரு செயலும் நிகழும், வெற்றியை ஆசிரையும் தரும் என்பதை உணர்ந்தவர்களாக இத்தெய்வீக திருப்பலியில் அவர் பாதம் சரணடைவோம். இத்திருப்பலியானது நான்காம் ஆண்டு நினைவு திருப்பலியாக டி சேசராஜா அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இவர்கள் குடும்பத்தில் மறித்த தேவ சகாயம் சூசையம்மாள், விக்டோரியா மேரி, ஜெசிந்தா மேரி, சிறிய புஷ்பம் இந்த ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதோ இந்த திருப்பலியிலே தகுதியான விதத்திலே பங்கு கொள்ள ஆவியானவரின் அருள் துணையை கேட்போம். ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் உடனிருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்று அவரை நினைத்து நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நம் ஒவ்வொருவரது வாழ்விலும் அவர் துணை இருக்க ஜெபிப்போம். நன்றி 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 நன்றி. இணைந்து பாடுவோம். நன்றி 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 நன்றி
பாடலாக நன்றி 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 அசைவாடும் ஆவியாரே இன்னில் அசைவாடும் ஆவியாரே இணைந்து பாடுவோம் அசைவாடும் ஆவியாரே இன்னில் அசைவாடும் ஆவியாரே ஆட்கொள்ளும் ஆவியாரே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே ஆட்கொள்ளும் ஆட்கொள்ளும் ஆவியாரே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே நன்றி 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 துணையாகும் ஆவியாரே எனக்கு துணையாகும் ஆவியாரே துணையாகும் துணையாகும் ஆவியாரே எனக்கு துணையாகும் ஆவியாரே துயர் நீக்கும் ஆவியாரே துயர் நீக்கும் ஆவியாரே துயர் நீக்கும் துயர் நீக்கும் ஆவியாரே என் துயர் நீக்கும் ஆவியாரே நன்றி 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 என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகிறோம் ஆண்டவரே உமது நாளாகிய இன்று உமது அருள் கவலை பெற விரும்புகிறோம் வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவா தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர் உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவரே உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் போலே
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதா, உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது திருமகனும் எமது மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 42 முதல் 44 முடிய.
பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பயிர முடியும் என்றார். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 4 இதை திருவசனங்கள் 1-6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன்.
நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்போடு தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சியும் செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவரும் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இறைசிவலன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவருமே ஒன்றுபட்ட மனத்தை கொண்டிருக்க அழைக்கப்படுகிறோம்.
ஒன்றுபட்ட மனம் என்பது ஒன்றுபட்ட மனநிலை என்பது எல்லாருக்குமே ஒரே மாதிரி எண்ணம். எல்லாருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரியான சிந்தனைகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை. இது சாத்தியப்படுமா? சாத்தியப்படுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கும் பொழுது அத்தகைய ஒரு மனநிலையை நாம் அனைவருமே கொண்டிருக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் மனநிலையை, கிறிஸ்துவின் மனநிலையை நாம் பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருப்பது சாத்தியம், இயேசுவின் மனநிலையை கொண்டிருப்பது. அப்படி இயேசு என்னதான் மனநிலையை கொண்டிருந்தார்? மனிதர்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒருவராக இயேசு வாழ்ந்தார். மனிதர்களை போலவே வாழ்ந்தார். எதை தவிர? எதை தவிர மனிதர்களை போல இயேசு வாழ்ந்தார்? கேள்விப்பட்டதே இல்லையா? பாவத்தை தவிர, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதர்களை போல வாழ்ந்தார். ஆனாலும் ஒரு நல்ல மனநிலையை கொண்டிருந்தார். அதுதான் இயேசுவின் மனநிலை, அதுதான் தந்தையின் மனநிலை. அந்த தந்தையின் மனநிலையை அவர் கொண்டு வாழ்ந்தார். அதே மனநிலையை நாம் கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரே மாதிரி சிந்திப்பது. இயேசுவின் மனநிலை அப்படின்றது வேற மாதிரி எல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. ஒரே மாதிரி, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அதைத்தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நற்செய்தி வாசகம், முதல் வாசகம் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. பிறருக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய வேண்டும், உறவு வேண்டும், எல்லாருக்கூடையும் நல்லதொரு உறவு வேண்டும். எல்லாரையும் நான் யார மாதிரி நேசிப்பேன்? என்னை மாதிரி நேசிப்பேன், என்னை போல நான் அன்பு செய்வேன். ஆக எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன செய்யும்? பசிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உணர்கிறார். இன்னைக்கு நம்ம பல பேர் அதை உணராம இருக்கிறோம். என்னை மாதிரி நம்ம மற்றவனை நேசிக்கணும், மற்றவனை நினைக்கணும் அப்படின்றத நம்ம உணர்றது கிடையாது. எனக்கு கை இருக்கு, அவனுக்கும் கை இருக்கு, எனக்கு காது இருக்கு, அவனுக்கும் காது இருக்கு, கால் இருக்கு, அவனுக்கும் கால் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி தானே. தந்தை வந்துட்டு என்னை எங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆக நான் மட்டும் ஏன் வந்துட்டு வித்தியாசம் பார்க்க வேண்டும், வேறுபாடு பார்க்க வேண்டும், அல்லது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், மற்றவங்க எப்படியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கணும்? இயேசுவின் மனநிலை அது கிடையாது. இயேசு பாக்குறாரு, அந்த கூட்டத்தை பாக்குறாரு. ஐயோ, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, பசியால இருக்கிறாங்களே, அவங்களுடைய பசியை போக்கணுமே. ஏன்? இயேசுக்கு பசிக்குது, இயேசுக்கு பசிக்குது. அப்போ நான் பசிக்கிறது, எனக்கு பசி எடுக்கிறது மாதிரி தானே அவங்களுக்கு பசி எடுக்கும். அப்போ நான் சாப்பிடணும், அப்போ அவங்களும் சாப்பிடணும். நான் மட்டும் தனியாக போயிட்டு சாப்பிட்டு வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம்? சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய ஐடியாஸ் சொல்கிறாங்க, சிந்தனைகள் எண்ணங்களை சொல்கிறாங்க. ஆண்டவரே, இது பத்தாது. இந்த இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன்கிட்ட வந்துட்டு கொஞ்சோண்டு அப்பங்களும் மீன்கள் தான் இருக்குது, அதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவர் அப்படித்தான் சொல்றாரு, அந்திரே அப்படித்தான் சொல்றாரு, பிலிப்பு அப்படித்தான் சொல்றாரு. இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், முதல் வாசகத்திலே எளியா இறைவாக்கியனருடைய பணியாளன் ஒருத்தர் இருக்கான். அங்கேயும் அப்படித்தான், பசியால் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணியாளன் சொல்றான், ஐயோ எளியா இறைவாக்கினரே, பத்தாது இங்கே இருக்கக்கூடிய அப்பங்கள். ஆனால் எளியா இறைவாக்கினர் என்ன சொல்றாரு? கடவுள் எனக்கு உணர்த்துகிறார், நம்ம இதை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா மீதியும் இருக்கும், மீதி இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் சொல்றார், பகிர்ந்து கொடுங்க, மீதி இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இதோ என்னை போல பசியாய் இருப்பவர்கள் இந்த மக்கள், என்னை போல உணர்வு படைத்தவர்கள் இந்த மக்கள், என்னை போலவே எண்ணுகிறவர்கள், சிந்தனைவாதிகள் இந்த மக்கள். ஆக அந்த மக்களை நான் அன்பு செய்ய வேண்டும், அந்த மக்களை நான் அன்பு செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். அதே தான் இன்னைக்கு இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நற்செய்தி பகுதியிலே பார்க்கிறோம். மார்க்கு எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் இறைவசனம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தம்மிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும்
எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது. இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போறோம், ஓரியருக்கு போறோம், அல்லது நானாக்குடி அமல அன்னை ஆலயத்தில் கூட நேர்த்தி கடன் வச்சு நம்ம வந்துட்டு நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயம்ல செய்யறோம். புண்ணியம் இருக்கா இதுக்கெல்லாம்? இதுல எல்லாம் புண்ணியம் இருக்கா? இருக்கா? எப்ப இருக்கு எப்ப இல்ல புண்ணியம்? இந்த கோயில்ல வந்துட்டு இங்கேயும் சரி, ஓரியும் சரி, வேளாங்கண்ணியும் சரி, இல்ல வேற கோயில்களுக்கும் போறோம், போயிட்டு ஏதாவது நம்ம வந்துட்டு நேர்த்தி கடன் எல்லாம் செலுத்துறோம், எப்ப புண்ணியம் இருக்கும்? நம்பிக்கை ஒண்ணு, ஓகே, நம்பிக்கையோட இன்னும் வேற நம்ம வந்துட்ட நேர்த்தி கடனோட நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளும் நல்லதா இருக்கும் பொழுது அப்பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த நேர்த்தி கடன் புண்ணியத்தை தரும். இல்ல நான் எதுவுமே நல்லது செய்ய மாட்டேன், அங்கே எனக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல ஏழ்மையா இருக்கிறாங்க அவங்கள நான் கண்டுக்கிறவே மாட்டேன், அல்லது என் கண்ணுக்கு முன்னாடியே பல பேர் ரொம்ப துன்பப்படுறாங்க நான் அவங்கள கண்டுக்கிற மாட்டேன், ஆனால் நான் வேளாங்கண்ணி போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், பைபிளை தூக்கிட்டு நான் வந்துட்டு அங்கங்கேயும் போயிட்டு இருப்பேன், ஜெபம் செய்வேன். புண்ணியம் கிடையாது. நமது செயலும் நமது செயலும் நமது வார்த்தைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த வேளையிலே நமக்கு சொல்லுவது, அடுத்திருப்பவனை உன்னை போல நேசி, அயலானை நேசி. 31வது அந்த இறைவசனத்திலே மார்க்கு எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இதுதான் இரண்டாவது கட்டளை. முதலாவது கட்டளை ஆண்டவரை அன்பு செய்வது, இரண்டாவது கட்டளை உன்னை போல உன் அயலானையும் அன்பு செய். ஆக இப்படிப்பட்ட ஒரு அன்பு வாழ்க்கையை, உறவு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனிதையும் கடவுளினுடைய சாயல், கடவுளினுடைய சாயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப கடவுளின் சாயல் சொல்லும் பொழுது கடவுள் நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக இருக்கிறார், அவரது பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு குடும்பத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்பா அம்மா பிள்ளைங்களா இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்துட்டு இன்னொரு பிள்ளை அடிச்சு அப்படின்னா, டே உன் அண்ணன்டா, உன் தம்பி, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய அக்கா, அடிக்க கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்றோம். அது ஒரு குறுகிய ஒரு வட்டம், குடும்ப வட்டம். ஆனா அதையும் தாண்டி இதோ இந்த உலகத்தினுடைய ஒரு குடும்பமாக இந்த உலகம் இருக்கிறது, ஒரு பெரிய குடும்பமாக, அந்த குடும்பத்திலே, உலகம் என்ற குடும்பத்திலே நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். நமக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே நாம் பிறர் கஷ்டப்படும் பொழுது ஏதோ எனது சகோதரன் கஷ்டப்படுகிறான், பிறர் கஷ்டப்படும் பொழுது ஏதோ எனது சகோதரி துன்பப்படுகிறாள், நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். அது வேறு யாராக இருந்தால் பரவாயில்லை, வேற்று நாட்டினனாக இருக்கலாம், வேற்று இனத்தினனாக இருக்கலாம், எல்லாருமே நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்பதை நாம் உண்மையிலே உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்துல சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, வீண் பெருமை இருக்காது, ஈகோ இருக்காது, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற அந்த ஒரு மமதை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதோ இந்த உலகத்திலே உருவாக நாம் ஒவ்வொருவரும் நினைத்தால் அது உருவாகும், ஆனா நம்ம நினைக்கிறது கிடையாது. ஏன் எனக்கு எல்லா சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அல்லது நல்ல ஒரு மனிதர்கள் பலம் இருக்கு அப்படின்ட்டு நம் சுயநல வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய வட்டத்தை விட்டு வெளியேறும் பொழுதுதான் கண்டிப்பாக கடவுள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு இறை அரசு, அந்த இறை அரசுல என்னென்னலாம் எப்படிலாம் இருக்குமா, சிங்கமும் யாரும் ஒன்னா படுத்திருப்பாங்களாம், மேய்ஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம், என்னது சிங்கம் பசு, ஆமா இவைகள்லாம் ஒன்னா இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த உலகத்திலே உருவாக வேண்டும். அதற்காக இதோ இந்த பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம், ஒருவர் மற்றவரை நேசிப்போம், தன்னை போல நம்மை போல பிறரையும் நேசிப்போம். அப்படி நேசிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகம் முழுவதுமே ஒரு பெரிய பூந்தோட்டமாக அமைதி குடிகொள்ளக்கூடிய, நன்மை எங்கும் வளரக்கூடிய ஒரு அழகிய பூந்தோட்டமாக உருவாகும். அத்தகைய ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து அதன் வழியாக இறைவனை மாட்சிப்படுத்துவோம். ஆமீன். ஒன்றாய் வாழ்வோரை நம்பு.
வழிமுறைகள் அல்ல என்று இறைவா உமது திருவார்த்தையின்படியே ஆகட்டும் என்று இறை திட்டத்தை ஏற்ற அன்னை மரி போல என் விருப்பம் அன்று உமது திருவுளமே நிறைவேறட்டும் என்று இறை உலத்திற்கு தன்னை கையளித்த இறைமகனைப் போல நாங்களும் எங்கள் வாழ்வில் எங்கள் விருப்பத்தை முன்னிறுத்தாமல் அனைத்தையும் இழந்த பின்பும் உம்மை பழிக்காது உம் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்த யோபுவை போல எங்கள் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்விகள் அனைத்திலும் நாங்களும் உமது திருவுளத்தை ஏற்று வாழக்கூடிய ஆழ்ந்த இறை விசுவாசத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மஞ்சாடின்றோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய் ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்ற இறைவா படிக்கின்ற மாணவ மாணவியரை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நீர் சாலமோனுக்கு தந்த அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தருளும் படிக்கின்ற பருவத்தில் தங்கள் கடமை பொறுப்பு உணர்ந்து படிக்கவும் எந்த தவறான மாய கவர்ச்சியிலும் அவர்கள் வீழ்ந்திடாமல் தங்கள் இதயத்தை விழிப்பாயிருந்து காத்து கொள்ளவும் ஒளியின் பாதையில் நடத்திட நீர்தாமே அவர்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளத்தை கொண்டு உன்னையே பேணிக்கொள் என்ற இறைவா எங்கள் வாழ்வில் உலக வாழ்விற்கான சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்த்து வைக்க வேண்டுமென்று பேராசைப்படலாம் பண ஆசையோ எல்லா இமைகளுக்கும் வேர் என்பதையும் உணர்ந்த நாங்கள் மண்ணுலகிலும் செல்வத்தையும் பூச்சியும் துருவும் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்து மினகத்தில் செல்வம் சேர்த்து வைப்பவர்களாக வாழ்ந்திட வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் லூர்து அன்னை அன்பிய மக்களுக்காக வேண்டுகின்றோம் இவர்களை ஆசிர்வதிக்கவும் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழவும் வேண்டுகிறோம் மேலும் இம்பங்கில் உள்ள இளைஞர் இளம் பெண்கள் உம் வழி செல்லவும் சமூக வலைத்தளங்களில் மூழ்காமல் இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கவும் சிறப்பாக கொரோனா எனும் தொற்று நோயால் பாதித்த அனைவரையும் நீரே உம் திருக்குற ஆசிரால் தொட்டு குணப்படுத்தவும் வேண்டுமென்று இறைவா மே மன்றாடுகின்றோ நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம் அன்பே உருவான இறைவா நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து மன்றாட்டுகளையும் நீ பரிவுள்ளத்தோடு ஏற்று வெற்றியாக மாற்ற வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இருப்பதெல்லாம் உமதென்றோ இறைவா இருப்பதெல்லாம் உமதென்றோ இறைவா இதயம் தந்தை புனிதமாக ஏற்பாய் இதயம் தந்தை புனிதமாக ஏற்பாய் பதமலர் சரணடைந்தே நேற்றருள்வாய் பதமலர் சரணடைந்தே நேற்றருள்வாய் இருப்பதெல்லாம் உம்மதன்றோ இறைவா நிறைவில்லை எல்லாம் நீ தந்தது உம் அருளின்றி
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வருமை காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தா பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தா இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தா தந்தையே, அவர் உம்மிடம் இந்நேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அடிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் போற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்காயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரை செய்திடலும். அன்பாண்டவரே, இதோ இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய டி ஜேசராஜா எனும் உமது அன்பு மகனினுடைய ஆன்மாவை இளைப்பாற செய்வீராக, அவர்களது குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக, நன்மைத்தனத்தால் நிரப்புவீராக, எண்ணக்கூடிய செயல்படக்கூடிய அனைத்திலுமே நீர் உமது பிரசன்னம் உடனிருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, மேலுமாக இதோ இந்த ஆலயத்திலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உமது அன்பு பிள்ளைகள், இவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதையும் நன்மைத்தனங்களால் நிரப்பும். இவர்கள் என்னாலுமே உமது அன்பை பற்று கொண்டவர்களாக, அதன் வழியாக ஆண்டவரை தங்களது வாழ்க்கையிலே பிறரை மையப்படுத்தி, பிறருக்கு நன்மை செய்து, அதன் வழியாக நல்லதொரு உறவு வாழ்வை கட்டி எழுப்ப துணை செய்வீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இன்னுமாக வேலை இல்லாத இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. இன்னுமாக ஆண்டவரே, தாய்மார்கள், பெண்கள், திருமணமானவர்கள், இவர்களுக்கு பிள்ளை செல்வங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீரே அந்த ஒரு பாக்கியத்தை, கருணையை கொடுப்பீராக. இனிமாக வீடுகளிலே நல்லதொரு சிறப்பான திட்டங்கள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையிலே உமது ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கி அந்த திட்டங்கள் அனைத்து வெற்றி பெறும்படியாக நீரை துணை செய்வீராக. முதியவர்கள், சிறுவர்கள், பிள்ளைகள், இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீரே ஆசீர்வாதத்தால் நிரப்பி நன்மைத்தனங்களால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்,
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுக்கு வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோ. ஆண்டவரே, நிர்மலத்திலிருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சரி.